வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிக்சல் 4 எக்ஸல் 2022 வாங்கலாமா வேண்டாமா. இந்த வீடியோ நான் எதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து S21 அல்ட்ராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், ஸோ இப்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிக்சல் 7 சீரீஸே அவைலபிள் ஆகிடுச்சு, அதே சமயம் 6A அவைலபிளாக இருக்குது. யா இந்த 6A 10R ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமும் இருக்கும்போது நம்ம வந்து 4XL கன்சிடர் பண்ணலாமா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க 4XL பற்றி பேசணும்னா. 5G அது வேறு ஒரு பக்கம் ரோல் ஆகிட்டு இருக்கு. அது ரோல் ஆகி அப்படியே ரோல் ஆகி போயிட்டே இருக்கும்போது 5G ஃபோன்ஸே இத்தனை வருஷமாக வாங்கின நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விபூதி மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அப்டேட் கொடுத்தா தான் 5G ஒர்க் ஆகுமாமே, ஆனால் ஷவுமி ஃபோனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போதே என்னென்னா, இந்த சாம்சங், ஆப்பிள், பிக்சல் எல்லாருமே வந்து அவங்க தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அட்லீஸ்ட் அந்த டெமோக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டாவது பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு அதை தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த டிவைஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவான்டிகா. ஸோ ஒவான்டிகா இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3-4 தடவையாவது அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கியிருப்போம் பர்சனல் யூஸ்க்காக. அப்படி இருக்கும்போது 4XL இருக்குது, 128GB அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, இந்த 4XL 4 இதிலெல்லாம் 128GB பார்க்குறது ஒரு அபூர்வமான விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒவான்டிகாவில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சில க்வெஸ்சன்ஸும் கேட்க முடியும். எப்படின்னா, நீங்கள் வாங்க போகிற டிவைஸ் என்ன, ஏது, அதோட விஷுவல் எப்படி இருக்குது, எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் அவங்களோட சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறையா செகண்ட்ஸில் விற்கிற ஏரியாஸ் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் வாரண்டிக்கால் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எதாவது நம்ம சூஸ் பண்ணோம்னா 1 இயர் வரைக்கும் வாரண்ட்டிங்கிறாங்க பார்த்தீங்களா, செல்லர் வாரண்டி. அதேமாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மந்த் வரைக்கும் கூட நாங்கள் செல்லர் வாரண்டி கொடுப்போன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஓரளவுக்கு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த செகண்ட்ஸ் ஃபோன் நம்ம வாங்கும்போது சில சமயங்களில் பேட்டரி ஃபெயிலியர், சில சமயங்களில் பேக் டோர் பாப் ஆகிறது, சில சமயங்களில் ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இன்டர்னலாக நடக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகாது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் மற்றபடி வந்து நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாரண்டிக்காலேயே ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டே கூட வாங்கிக்கோங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்க கிட்ட வந்து கஸ்டமர் சப்போர்ட் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணுங்க. சரி ரைட், இதை பத்தி இப்போ செக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் பிக்சல் 4 ஆண்ட்ராய்ட் 13 யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பிக்சல் 4XL நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணும்போது இந்த டிவைஸ் எந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கா. ஏன்னா பிக்சல் 4 இருக்கக்கூடிய ஒரு டவுன் சைட் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து பேட்டரி பேக்கப் தான். ஸோ அந்த பேட்டரி பேக்கப் மாதிரியான ஏரியாலெல்லாம் இந்த பிக்சல் 4XL எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓவராலாக ஒர்த்து தானே, வேல்யூ ஃபார் மணியா, 128GB மாடல் கிடச்சா நம்ம வாங்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பிக்சல் ஃபோன்ஸ் நம்ம எதுக்கு கன்சிடர் பண்ணுறோம், கேமராவுக்காக தானே. ஸோ கேமராவில் தலைவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, சைட் பை சைட் ஒரு 2-3 கிளிப் மட்டும், ஒரு சின்ன சாம்பிள்ஸ்லாம், எப்படின்னா 6L எடுத்தது எப்படி இருக்குது, அதே சமயம் வந்து 4XL எடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பெய்ட் வீடியோ கிடையாது, அதை நான் இந்த இடத்துல திரும்பியும் ஒரு தடவை பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, சாம்பிள்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்சல் ஃபோனில் இந்த ஃபோனில் என்ன யூனிக்னஸ் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அப்படியே க்ளோசிங்கில் பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷனில் மோசமான ரிசல்ட் தான் கிடைக்கும். அதுக்காக தான் ஒரு குட்டி சாம்பிள். ஸோ டே டைமில் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லோ லைட்டில் உங்களுக்கு நல்ல வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால், பார்க்க போனால் இருக்கிற லேட்டஸ்ட் ஃபோனுக்கு போனோம், பிகர் சென்சர் இருக்கிறது ரொம்பவே அவசியம். நல்லா பனிமூட்டமாக இருக்கிறது சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன சொல்லலாங்க, தண்ணி தாகம் கொஞ்சம் கம்மியாக எடுக்கும், டீஹைட்ரேட் ஆகாது அவ்வளோ ஈஸியாக, மொத்த ரேட்டுமே ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன். ரீசன் என்னென்னா, ரொம்பவே டார்க்காக இருக்கும், விடியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், ப்ளஸ் இந்த மழை வேறு பெஞ்சிருந்ததா. இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது கூட தெரிலங்க, அதில் ஒரு லைட் லிங்க் ஆகிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே, கடுப்பாக இருக்குங்க, மேலெல்லாம் தண்ணி அடிக்குது, முதுகெல்லாம் சகதி ஆகிடும் ரைடை முடிக்கிறதுக்குள்ள. பட் வேறு வழி இல்லை, பார்ப்போம் என்ன பண்ண முடியுதுன்னு. ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் 1080p தான், ஃப்ரம் பிக்சல் 4XL.
ரொம்ப ரேப்பிடாக புஷ் பண்ண முடியலங்க. காரணம் என்னென்னா நல்லா சகதி தான், முதுகெல்லாம் சேரடிக்குது, அதனால் கொஞ்சம் ரொம்ப குயிக்காக போக முடியல. ஒரு சில இடங்களில் ஃபாஸ்ட்டாக போகலாம், பட் மீதி இடத்துலலாம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா சேத்துலேயும் குளிச்சாச்சு தான் கதை, அவ்வளோ இருக்குது. சார் எப்படி இருக்குது? 4K சாம்பிள் தான், அப்படியே 2X போகலாமா? ஓகேயா? பார்க்க போனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இன்கேஸ் இப்போ யாராவது 4XL வாங்க போகிறாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து அல்ட்டியாக தான் இருக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. ஈவன் நீங்கள் யாராவது வந்து பிக்சல் 6A வச்சுருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 6A யூஸராக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து 4XL டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா, பரவாயில்லையே இந்த ஃபோன் கொஞ்சம் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். நார்மலாக 6A மாஸ் பண்ணோன்னு வைங்க, பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் இதில் வந்து 855 இருந்தாலும், பட் கூகுளோட ஆப்டிமைசேஷன் சொல்லவா வேணும். ஏன்னா இன்றைக்கும் 3A XL பார்த்தீங்கன்னா அதுவே மாஸ் பண்ணுதில்லை, கரெக்ட் தானே? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து அசால்ட் பண்ணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கார், இதுக்கப்புறம் வந்து அப்டேட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா, ப்ரீமியமான ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா, அப்போ நீங்கள் வந்து பிக்சல் 4 சீரீஸ் போகலாம். பார்க்க போனால் 4A உங்களுக்கு 3.5mm ஜாக் இருக்கும், பட் இதில் 3.5mm ஜாக் இருக்காது. மற்றபடி வந்து உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பிக்சல் 4 அண்ட் 4XL ரெண்டுத்தில் எதுனாலும் போகலாம். பேட்டரி பேக்கப் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 4XL தான் சூஸ் பண்ணி ஆகணும். 4XL பெஸ்ட். கோகுல் பிக்சல் 4XL. ஸோ கோகுல் பைப்லட்டை தான் கேட்கணும். யோ கோகுல், அப்டேட்டே கொடுக்க மாட்டியாயா? இந்த ஃபோன் வந்து வெல் கேப்பபிள்ங்க. பார்க்க போனால் இந்த ஃபோனுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க செக்யூரிட்டி பேச்சஸாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த விஷயத்தில் சாம்சங் பரவாயில்லைங்க. S22 சீரீஸ் வரும்போது என்ன சொன்னாங்க, 5 இயர்ஸ் அதில் 4 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா. அதுக்கேற்ற மாதிரி S21 சீரீஸ்க்கு வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. பார்க்க போனால் பிக்சல் 5 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது 4 சீரீஸ் வேற லெவல். அதுவும் 4 அண்ட் 4XL ரெண்டு போனுமே சம ப்ரீமியம் அண்ட் குட் டு யூஸ். என்ன இந்த கோகுல் பைபிள் நம்பி என்ன எதுவும் பண்ண முடியலங்க. பாருங்க இப்ப கூட 7 இருக்கிற பீச்சர்ஸ் எல்லாம் 6A வருமானு பார்த்தா, 6 சீரீஸ்க்கு வருமானு பார்த்தா அதுலயும் பெரிய குவஸ்டின் மார்க்கால இருக்கு. ஆனா இம்மா மாடர்ன் GKM ஆப்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சன்ரைஸ் ஆகுது, சூப்பரா இருக்கா பாக்க? அப்படியே ட்ரிசிலும் ஆகுதுங்க பைபிள். இன்னைக்கு வச்சு செய்யணுன்ற முடிவோடயே இருக்காங்க. வெதரே ஒரு டைப்பா தான் இருக்கு. ஆனால் எப்படியா இருந்தாலும் இந்த 100 கிலோமீட்டர் ரைடு வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ டென்ஸாக ஒன்றும் க்ளவுட் இல்லைல்ல, அங்கங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஆன் த மூவ் அங்கங்கே நம்ம ரெயின் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மற்றபடி பெரிய அளவில் இஷ்யூ க்ரியேட் பண்ணுமானா இப்போதைக்கு தெரில, பட் மோஸ்ட்டாக ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்த்தா நம்ம ரைடை முடிக்கும் போது மழை பெய்யலாம். இதில் ஹைலைட் என்னென்னா, கரெக்டாக நம்ம போகிற ட்ராக்குக்கு நேராக க்ளவுட் இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் இல்லை பாருங்கள், தெரியுதா? இதுலேருந்து மட்டும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் இது நான் ஈஸியாக பிடிச்சதுமே கண்டிப்பாக மழை பெய்ய போகிறதில்ல, ஷியூராக சொல்லலாம். இப்போ தான் ஏன் தொடச்சி தொடச்சி விட்றது இந்த மாதிரி தான் இருக்குது. கண்ணாடிக்கும் ஒரு வைப்பர் வச்சுக்கணும் போல். எப்படி வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது, ஒரு லெவலாக தான் இருக்குது. அந்த க்ளவுடு அப்படியே அடுத்த செட்டு வர மாதிரியே தெரியுது. அந்த வெயில் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, சூரியன் பக்கத்தில் அப்படியே புது பேட்டர்ன் ஆஃப் க்ளவுட்ஸ். இப்போ தாங்க இவ்வளோ நாள் கழித்து பிக்சல் 7 தான் உங்களுக்கு HDR10 கேப்பபிலிட்டியே வந்திருக்கு. ஸோ இதிலலாம் நீங்கள் பார்க்குறது HDR வீடியோ கிடையாது, பட் டைனமிக் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி இருந்தது, மேபி அரௌண்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்களா நல்லா வெயில் அடிக்குது. இந்த சைடில் பார்த்தா தெரியும் அப்படியே டக்குன்னு மாறிடும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் நமக்கு ரொம்ப வேர்க்கும், கடுப்பாக இருக்கும். இன்னொரு 14 கிலோமீட்டர் போனோம். ஸ்டாம் அப்படியே உள்ள இருந்து வெளியில வருது, தெரியுது நல்லா. அதாவது லேண்ட்லேருந்து ஷோரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கடலுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு லைன் கட்டி போகும் பாருங்களேன். அதான் இந்த சைடு வந்து நல்லா கிளவுடியாக இருக்கும்,
அந்த க்ளவுட்ஸ் தான் நல்லா விசிபிளாக இருக்கும். அப்படியே பாருங்க, அப்படியே லைன் கட்டி போதா தூரமா, ஏதோ லைன் பரேட் போற மாதிரி போறாங்க பாருங்க, தெரியுதா? ஸோ அப்படியே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்டில் ஆகுது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியே மாறிடுச்சு பார்த்தீங்களா கண்டிஷன். அப்படியே நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க, பட் முன்னாடி சம்மந்தமே இல்லைல்ல. இப்போ ஈஸியாக சைடில் நம்ம வரும்போது அதனால தான் கிளியராக இருந்தது ஸ்கையு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெறித்தனமாக இருக்குது. ஸோ இப்போ டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் பார்க்க போகிறீங்க. டென்சார் மாஸ் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சென்சார்னு சொன்னாலும் கூட டென்சார் கெத்து காட்டுது. அப்படி இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ப்ளோ அவுட் ஆகிடுச்சு அந்த செவர்லாம், பட் இதில் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? கண்டிப்பாக சாலிடாக நீங்கள் ஒரு சில எவிடன்ஸ் பார்த்துருக்கலாம். எப்படின்னா இப்போ ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் எடுக்கும்போது உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஹெச்டிஆர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒயிட் பேலன்சிங்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் லைவாக, இதில் 6A. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன அட்வான்டேஜஸ். அதே மாதிரி டைனாமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் 6A வந்து தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணுது. பண்ணி தானே ஆகணும், அப்கிரேட்னா பின்ன என்ன அர்த்தம் இல்லாத செயலாகிடாது. ஸோ 6A வந்து வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, 4XL ஒரு எட்ஜ் கொடுக்க தான் செய்யுது. இருந்தாலும் 4XL எந்த இடத்துல வந்து 6A ஓவர்டேக் அடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே, அப்புறம் இந்த ஃபேஸ் அண்ட் லாக். இந்த ஃபேஸ் அண்ட் லாக் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தான், ஏன்னா இது வரைக்கும் ஒரே டிவைஸ் தாங்க, 4XL இந்த ரெண்டுலேயும் தான் இருந்தது. என்ன தான் நம்ம ஊரில் நம்ம சாலிராய்டர் யூஸ் பண்ண முடியாதுனாலும் அட்லீஸ்ட் ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ண முடியும். ஸோ இருட்டாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இது வந்து இந்த கிமிக்கி சும்மா ஃபோட்டோ வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரியான ஃபேஸ் அண்ட் லாக் கிடையாது. ஏன்னா இப்போ பிக்சல் 7 அண்ட் 7 ப்ரோ 7 சீரீஸில் உங்களுக்கு ஃபேஸ் அண்ட் லாக் இருக்குது. அது என்னென்னா ஃபோட்டோ வச்சு அன்லாக் பண்ண முடியும், இது அப்படி கிடையாது. உங்களுக்கு டாட் ப்ரொஜெக்டர் இருக்கும், IR இருக்கும், இருட்டிலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் அண்ட் லாக் அப்படின்னு சொல்லலாம். எஸ். ஸோ அது மட்டும் இல்ல, இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மறக்குமா நெஞ்சோ நெஞ்சுக்கும் பட்டாம்பூச்சி நல்லதா இருக்கும் இன்னைக்கும் நம்ம யூஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி இதோட டிஸ்பிளே குவாட் HD 90Hz பேனலோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். இத்தனைக்கும் Snapdragon 855ங்க, 855 வந்து அதுக்காக ரொம்ப மொக்கன்னு கிடையாது. இத்தனைக்கும் பார்க்க போனால் நமக்கு வந்து பிக்சல் 5 சீரீஸ் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா 5A உங்களுக்கு Snapdragon 765G தான் இருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது 855 வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் தான். இன்றைக்கும் நம்ம கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்டில் கூட இந்த ஃபோனை ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். அதுக்காக எப்படின்னா இப்போது டென்சார் வந்ததுக்கப்புறமா 855 தான் இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பட் 20,000 கீழே அப்படின்னு போகும்போது நம்மளால் 4XL நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அதுவும் 4XL நீங்கள் பேட்டரி ஆஸ்பெக்டில் சாலிடாக 4 பெட்டராக நல்ல ரிசல்ட்டே பார்க்க முடியும் பேட்டரியில். இன்னொன்று என்னென்னா, இந்த பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பிக்சல் விஷுவல் கோர் அப்படின்னு சொல்லி ஒரு சிப் வச்சுருப்பாங்கங்க. இது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, HDR+ டிஸ்பிளேல, அதாவது இந்த கேமரா ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக, இந்த ISP சொல்கிறோம்ல, கஸ்டம் ISP, அந்த மாதிரி பிக்சல் விஷுவல் கோர் PVC அப்படின்னு வச்சுருந்தாங்க. பைப்பு கிடையாது, இந்த தனி ஐசி ஒன்று இருந்தது. இது வந்து என்ன பண்ணோன்னா, SOC கூட சேர்ந்து, அதாவது மெயினாக உங்களுக்கு ஒரு CPU இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து இணைந்து தலைவர் வேலை பார்ப்பாப்பில். இவர் என்னென்னா, எதுக்காக தும்மா தேவையில்லாமல் இந்த GPU-கிட்டே போய் எல்லா லோடையும் கொடுத்துக்கிட்டே, நம்ம பாருங்கள் நம்ம AI கேப்பபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்தது. இது இதில்னா 2XL 3XL இதிலலாம் நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா, நியூரல் யூனிட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க, பிக்சல் நியூரல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எதில் வச்சுருந்தாங்கன்னா, உங்களுக்கு பிக்சல் 4 சீரீஸில். அதனாலேயே என்னமோ தெரியல, ஒரு சில சமயங்களில் ஒரு சில சுச்சுவேஷனில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இதில் ரொம்பவே பிரில்லியண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பா வேறு லெவல் டீடைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் 4 சீரீஸில், அதாவது 4 அண்ட் 4XL. அதுக்கப்புறம் இந்த நியூரல் யூனிட்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. 5 சீரீஸ்லலாம் அது கிடையாது. அதுக்கப்புறம் டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து டென்சாரில் இன்டகிரேட்டட் ISP, அவங்களோட AI கேப்பபிலிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட ஓன் சிப்பில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருந்திருக்கு. எஸ் ஸோ பிக்சல் 5A அதிலலாம் கிடையாது, 4A 5G 4A இதிலலாம் கிடையாது, சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா யூனிக்னஸ் இருக்க தான் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐபி ரேட்டிங்கில் பழைய ஃபோனில், ஐயோ புது ஃபோன்லேயும் நம்பக்கூடாது, ஸோ பழைய ஃபோனில் நம்ப வேண்டாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18W PD இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் பவர் பேக்டாக சொல்ல முடியும். பார்க்க போனால் ஸ்குவீஸ் ஃபீச்சர்லாம் இருக்குங்க, ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் அதெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான கலெக்டபிள் பிக்சல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதை கலெக்ஷனுக்காக கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ 4G எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை,
5G அவசரப்படல அப்படிலாம் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்ல பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 13 போதும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக நீங்கள் வந்து பிக்சல் 4 சீரீஸை சூஸ் பண்ணலாம். ஸோ 4 ஃபார் காம்பேக்ட்னஸ், 4XL ஃபார் பெட்டர் பேட்டரி அண்ட் பெட்டர் டிஸ்பிளேனே சொல்லலாம். ஸோ அப்படிதாங்க, இதுதான். இதை தாண்டி நான் வேறு ஏதாவது சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதை தொடர்ந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் அதை பற்றியான பதிலோட சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சச்சா, பை பை, பார்க்கலாம். ஸோ அகைன் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ பெய்டு ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. எதோ எதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சு மிச்சி சௌபாக்கியா.